வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றின் 4வது அலை பரவலை தடுக்க தடுப்பூசிகள் மாத்திரம் போதாது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். மீண்டும் தடைகளை தவிர்ப்பதற்கும் தடுப்பூசி போடாதவர்களை பாதுகாப்பதற்கும் கனேடியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து பொது சுகாதார வழிமுறைகளையும் பயன்படுத்த வேண்டுமென நிபுணர்கள் கூறுகின்றார்கள். தொற்றுக்கு எதிராக 10 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்கள் தடுப்பூசி போடப்படாத நிலை தற்போது உள்ளது. இதனால் புதிய தொற்றின் மாறுபாட்டால் ஏற்கனவே சவால்களை எதிர்கொள்ளும் சில மாகாணங்களின் மருத்துவமனைகள் மேலும் சவால்களை எதிர்கொள்ளும் என கூறப்படுகிறது. 3 மாதங்களில் முதன்முறையாக 1000க்கும் அதிகமான புதிய கோவிட் தொற்றுகளை அல்பர்டா இன்று பதிவு செய்திருக்கிறது. 1076 புதிய தொற்றுகள் அல்பர்டாவில் பதிவாகியுள்ளன. இது மே மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னரான அதிகூடிய ஒரு நாளுக்கான தொற்றுகளின் எண்ணிக்கையாகும். இதில் ஒரு மரணமும் அல்பர்டாவில் பதிவாகியுள்ளது. அல்பர்டா மருத்துவமனைகளிலும் தீவிர சிகிச்சை பிரிவுகளிலும் உள்ள கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அல்பர்டா வைத்தியசாலைகளில் 284 பேரை அனுமதித்திருக்கிறது. இது ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னரான அதிக எண்ணிக்கையாகும். இவை தவிரவும் இன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 698 தொற்றுகளும் ஒரு மரணமும், ஒன்டாரியோவில் 660 தொற்றுகளும் ஒரு மரணமும், கியூபெக்கில் 550 தொற்றுகளும் ஒரு மரணமும், சஸ்கெச்வானில் 216 தொற்றுகளும், மெனிட்டூபாவில் 105 தொற்றுகளும் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளன. ஏனைய மாகாணங்களிலும் பிரதேசங்களிலும் இன்று தலா 100க்கும் குறைவான தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று மொத்தம் 2626 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நார்த் வெஸ்ட் பிரதேசங்களில் மீண்டும் முகமூடி கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது. கோவிட் தொற்றின் அதிகரிப்புக்கு மத்தியில் இன்றைய அறிவித்தல் வெளியாகியுள்ளது. நாளை காலை முதல் அனைத்து உட்புற பொது இடங்களிலும் முகக்கவசம் கட்டாயமாக்கப்படுகிறது. நார்த் வெஸ்ட் பிரதேசங்களில் விரைவாக பரவி வரும் டெல்டா மாறுபாட்டுக்கு எதிரான சிறந்த பாதுகாப்புகளில் முகமூடிகள் ஒன்றாகும் என தலைமை பொது சுகாதார அதிகாரி கூறியிருக்கின்றார். தொற்றின் தொடர்ச்சியான அதிகரிப்பை எதிர்கொள்ளும் முகமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணமும் மெனிட்டோபா மாகாணமும் நேற்று முகமூடி சட்டங்களை மீண்டும் அறிவித்தன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. கனடாவின் ராணுவம் அமெரிக்க காலக்கெடுவுக்கு முன்னர் காபூலை விட்டு வெளியேறும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனேடிய ராணுவம் எதிர்வரும் நாட்களில் காபூல் விமான நிலையத்தில் தனது பணியை முடிக்க ஆரம்பிக்கும் என பாதுகாப்பு அமைச்சர் ஹஸ்ரிஜ் சஜான் இன்று கூறினார். அமெரிக்கா இந்த பணியை முன்னெடுத்து சென்று பாதுகாப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் சஜான் தெரிவித்தார். இந்த மாதத்தின் இறுதிக்கு பின்னரும் கனடா காபூலில் தங்க தயாராக இருப்பதாக நேற்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய இந்த அறிவித்தல் பாதுகாப்பு அமைச்சர் ஊடாக வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் மார்கானு இன்று கூறினார். கனடா இதுவரை 1600க்கும் அதிகமான ஆப்கானியர்களை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க எல்லை திறந்த பின்னர் கனடாவுக்குள் நுழைந்த பயணிகளின் எண்ணிக்கை ஒரு வாரத்தில் இரட்டிப்பாகியுள்ளது. அமெரிக்காவுடன் நில எல்லையில் கனடாவுக்குள் நுழையும் பயணிகளின் எண்ணிக்கை எல்லை திறந்த பின்னர் முதல் வாரத்தில் 2 மடங்குக்கு மேல் அதிகரித்துள்ளது. 218732 வணிகரல்லாத பயணிகள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் எல்லையை கடந்துள்ளதாக CBSA தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முந்தைய வாரத்தில் இந்த எண்ணிக்கை 1,03,344 பதிவாகியுள்ளது. கனேடிய அமெரிக்க எல்லை கடந்த வருடம் மார்ச் மாதம் முதல் அத்தியாவசியமற்ற பயணத்துக்கு மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம்.